எஸ் ஸோ கைஸ், இந்த ஒரு புது வீக்கில் ஒரு புது டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இது வந்து மார்னிங் டெல்ஸ் எபிசோட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக் தான் பட் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டாபிக், நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. எல்லாருமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிருப்போம், பட் இப்போ ரொம்ப முக்கியம் என்னன்னா நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. சார் இது எங்கே சார் கேட்பாங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்லி நான் சொல்லணுன்னா மெயின்ஸ் எக்ஸாமில் 1 மார்க் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான், பட் டெஃபினட்டாக இன்டர்வியூ மாதிரியான ஃபேஸஸில் இந்த மாதிரி குவெஸ்டன்ஸை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸெப்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்களும் ஒரு பேங்க் ஆனஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ பார்க்குற சாரி நான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ பார்க்குற முன்னாடி மறக்காம யூடியூப் சேனல், டெலிகிராம் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனல் 3 சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்றைக்கி பார்க்குற மாதிரியே நிறைய பேங்கிங் அவேர்னஸோட இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் 32 எபிசோடு தான். பேங்கிங் அவேர்னஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் நல்லா படிச்சிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இது எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, வித் இன்டெப்த் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இது கூட இப்போது ஒரு இபுக், ஸோ ஒரு PDF வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் பேங்கிங் அவேர்னஸை நீங்கள் இதவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு டாபிக் முடிவிலையும் 20 MCQ வந்து அதே PDF-லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெசன் முடிவில் 20 MCQs வந்து கொடுத்துருப்போம், விச் இஸ் வெரி 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 யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ சைட் பை சைட் 32 லெசன்ஸ் மூலிமா நீங்கள் கண்டென்ட்டும் படிச்சுக்கலாம், அட் த சேம் டைம் அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு MCQ வந்து நீங்கள் படித்தும் பார்த்துக்கலாம். இது எல்லாமே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அட் 400 ருபீஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இதுக்கு ஏதாவது நீங்கள் கூப்பன் கோட் இருக்கா சார், ஆஃபர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது, 50% ஆஃபர் வந்து இருக்குது. எவ்வளோ சார் அப்படின்னா ஜஸ்ட் ஆஃப் 50 அப்படின்ற இந்த கூப்பன் கோடு போட்டிங்கன்னா யூ வில் கெட் 50% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே சரி, இப்போ நம்ம கெட் இன்டு வீடியோஸ்க்குள்ள போகலாமா? சரி சார், மொத்தம் ஆர்பிஐயோட நான் ஃபங்க்ஷன் நம்ம ஆப்பில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், பட் நான் ஃபங்க்ஷன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது சார் அப்படின்னா, முதல்ல இது நான் ஃபங்க்ஷன் சொல்லலாம் அண்ட் ப்ரோஹிபிட்டரி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். இந்த ப்ரோஹிபிட்டரி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, நம்ம சொல்லுவோம் இல்லையா யூ ஆர் ப்ரோஹிபிட்டட் இன் திஸ் ஏரியா அப்படிம்பாங்கல்ல, இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரோஹிபிட்டரி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா நான் ஃபங்க்ஷன்ஸ்னு நீங்கள் வந்து சொல்லலாம். சரி மொத்தம் எத்தனை சார் இருக்குது அப்படின்னா, மொத்தம் 4 நான் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஆர் ப்ரோஹிபிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஆர்பிஐ செய்யவே கூடாத ஒரு 4 விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் கெனாட் ப்ரொவைட் எனி direct financial assistance to any industry, trade or business. ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ, ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கம்பெனி, ஒரு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை ஒரு தனியான ஒரு பிஸ்னஸ்க்கோ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஆர்பிஐ வந்து பணம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதை கொடுக்க தான் யார் இருக்காங்கன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க்ஸ் இருக்காங்க. ஸோ பேங்க்ஸ் தான் வந்து இண்டிவிஜுவல் பிஸ்னஸ்க்கோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கஸ்டமர்ஸ்க்கோ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, ஆர்பிஐ டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. ஓகே ரைட், செகண்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன, இன்னொன்று சொல்கிற பாருங்க, அப்படி ஆர்பிஐயால் டேரெக்டாக அது கொடுக்க முடியும்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆர்பிஐ டேரெக்டாக கொடுத்துலாம், அந்த பேங்க் மூலியமாக தான் கொடுத்து ப்ராஃபிட் ஆகணும் அவசியமே கிடையாது இல்லையா. எஸ் ஸோ ஆர்பிஐ இஸ் ஒன்லி அ சென்ட்ரல் பேங்க் விச் கோயிங் டு ரெகுலேட் ஆல் அதர் பேங்க்ஸ். ஓகே சரி, அடுத்து இட் கெனாட் பர்ச்சேஸ் இட்ஸ் ஓன் ஷேர். சின்ஸ் இதோடைய மார்க்கெட் கேப் அண்ட் இதோடைய சைஸ்னாலேயே இவங்களுடைய ஓன் ஷேரை இவங்களே வாங்கிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி ஆர்பிஐயால் மொத்த ஆர்பிஐயோட ஷேர்ஸும் வாங்க முடியும்னா எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ஷேர்ஸையும் வாங்கிடுவாங்க. அண்ட் ஆல்சோ அதோடைய டிமாண்ட் ரொம்பவே பெருசாக ஹை ஆகிடும் டியூ டு த சைஸ் ஆஃப் த பேங்க். ஸோ அதனால் வந்து இவங்க ஓன் ஷேர்ஸே வாங்க முடியாது. யூஸ்வலாக ஓன் ஷேர்ஸை எந்த கம்பெனியுமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது, பிகாஸ் எல்லா கம்பெனிஸும் ஷேர் வச்சுருக்கவங்களாம் சம்டைம்ஸ் அவங்களே கூட சில ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதில் ஆர்பிஐ வந்து தன்னுடைய ஓன் ஷேர்ஸை வந்து வாங்கவே முடியாது. அடுத்து இட் கெனாட் பர்ச்சேஸ் ஷேர்ஸ் ஆஃப் எனி அதர் கமர்ஷியல் ஆர் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங். ஸோ ஆர்பிஐ போயிட்டு இன்னொரு ஒரு கம்பெனியோடைய ஷேர்ஸையும் வந்து வாங்க முடியாது. ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் போயிட்டோ இல்லை ஐபிஓவில் போயிட்டோ இன்னொரு ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கினாங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டியூ டு த சைஸ் ஆஃப் தி பேங்க். ஸோ பேங்க் எண்ட் ஆஃப் த டே அதுவுமே ஒரு கம்பெனி தான் விச் ரன்ஸ் ஃபார் த ப்ராஃபிட். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்ககிட்ட இவ்வளோ பல்க் அமௌண்ட்ஸ்லாம் கையில் இருக்கும்போது அவங்க டேரெக்டாக கொண்டு போய் வேற ஒரு ஷேர்ஸை வாங்கினாங்கன்னா நல்ல மார்க்கெட்டை வந்து அவங்களே வந்து ரெகுலேட் பண்ணி முடிச்சிட முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்பிஐ தன்னோட ஷேரும் வாங்க முடியாது, அடுத்தவங்களோட ஷேர்ஸும் வாங்க முடியாது. லாஸ்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இட் கெனாட் பர்ச்சேஸ் எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி.
ஒரு லேண்டு ஒரு இது மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியாது. இது ஏன் சார் முடியாது? இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தானே? ஒரு கம்பெனி வந்து போய் தனக்குன்னு சொந்தமான ஒரு லேண்டு அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியாது. இந்த ஆர்பிஐயால் இப்படி செய்ய முடியும் பட்சத்தில் ஆர்பிஐ சொன்னதான் ஒரு ஷேர்ஸை எப்படி இப்படி பல்காக வாங்க முடியுமோ அந்த லேண்டு அந்த மாதிரி பல்காக வந்து வாங்க முடியும். ஸோ விச் இஸ் வெரி வெரி ஹை இன் டிஃப்ரென்ஸில் வந்து வந்துடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பி எந்த ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு நிலத்தையோ இல்லை ஒரு வீடு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து வாங்க முடியாது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான நான்கு நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐன்னு சொல்லலாம். இதில் நான் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த லாஸ்ட் த்ரீயும் ஈஸி. எப்படின்னா ஓன் ஷேரை வாங்க முடியாது, அடுத்தவங்க ஷேரை வாங்க முடியாது, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியாது. இந்த ஃபஸ்ட் ஒன் என்ன டைரக்ட் அசிஸ்டன்ஸ் டு எனி அதர் இண்டஸ்ட்ரீஸும் கொடுக்கவே முடியாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த நாலு நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ உங்களுக்கு எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கணும். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பேங்கிங் அவேர்னஸ் டாபிக்ஸ் நீங்கள் கற்றுக்கணும். சார் நான் ஜீரோவில் இருக்கேன் சார், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் ஆல்ரெடி நிறையா படிச்சிருக்கேன் பட் எனக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்க மாட்டேங்குது, இந்த பேங்க் அவேர்னஸ் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸாக வர மாட்டேங்குதுன்னா கவலையவே விடுங்க. உங்களுக்காகவே ஜஸ்ட் 32 எபிசோடில் நீங்கள் ஜீரோ டு ஹீரோ, ஸோ ஜீரோ டு ஹீரோ நீங்கள் வந்து போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 32 எபிசோட் ரெக்கார்டு கிளாஸஸாக இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ அவர் படிக்கிறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி PDFஏ உங்களுக்கு இருக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 20 MCQ after each topic வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஜஸ்ட் அட் 499 கேட்டிங்கன்னா கிடையாது, இதுலேயும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, 50% இந்த ஆஃப் கோடை போட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆஃப் 50 அப்படின்ற இந்த கூப்பன் கோட் போட்டிங்கன்னா அப்படியே பாதி விலைக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ், தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க, சிஏ ஃபண்ட்ஸ் அண்ட் போட்டு சர்ச் பண்ணாலே போதும். ஸோ தேங்க்யூ, ஹவ் அ கிரேட் டே, சி யூ இன் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன். பை பை, சி யூ கைஸ்.